என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை நாம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனையாக செய்ய வச்சுருக்கிறோம். ஏன்னா தேர்வு எழுதுகின்ற மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் நிறைய மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு சொல்லி இந்த வியாழக்கிழமை நடக்கிற சிறப்பு கூட்டு பிரார்த்தனை அதுக்கு மட்டும்தான். ஏன்னா எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேணும், மாணவர்களுடைய இந்த கல்வி தரம் உயர்ந்து அவங்க அடுத்த நிலைமைக்கு போகணும். எனவே உங்கள் வீட்டில் யாராவது தேர்வு எழுதுகிற மாணவர்கள் இருந்தால் அவர்களுடைய பெயர், வயது, என்ன படிக்கிறாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், அதில் அனுப்பி வைங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்னை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். உங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இதில் நம்ம பிள்ளை படிக்குமா படிக்காதா என்ற கவலையே வேண்டாம். படிக்காத பிள்ளைகளை, குறைவாக மார்க் எடுக்கிற பிள்ளைகள் பெயரே அனுப்புங்க. ஏன்னா அவங்க தான் வெற்றி பெறணும். கண்டிப்பாக அவங்களை வெற்றி பெறுவதற்காக அப்பா அவர்களுக்கு அருளாசி புரிவார். நாம் அந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ண நம்ம துவாரகமை ஆலயத்திலும் சரி, நம்ம கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற துவாரகமை ஆலயத்தில் வர எல்லா குழந்தைகளுக்கும் சரி, நம்ம எம்எம்டியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நாம் ஒரு சில பொருள்கள் கொடுக்கலாம், கிஃப்ட் கொடுக்கலாம்னு பார்த்தேன். அதுக்காக இன்னும் ஒன்றும் இல்லை, பேனா, பென்சில், ரப்பர், அதுக்கப்புறமா அந்த ஸ்கேல், இது எல்லாமே ஒரு செட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்காக நான் பக்தர்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யுங்க அந்த குழந்தைங்களுக்குன்னு. என்னுடைய பேச்சை கேட்டு நிறைய சாய் பக்தர்கள் தங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷம். இந்த மூணு பாக்ஸ் உள்ள ஃபுல்லாகவே இது இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியாத இடம். இது உள்ள என்ன இருக்குன்னா, இது இந்த கிஃப்ட் இருக்குது. இது ஒரு சாய் சகோதரர் வாங்கி கொடுத்தாரு இந்த மூணு பாக்ஸையும். ஒரு அஞ்சு பென்சில் பாக்ஸ் தனியாக வந்திருக்கு. இந்த மான்டெக்ஸ் பென் ஒரு அஞ்சு பாக்ஸு. ஒரு சாய் சகோதரர் தான் இதுவும் வாங்கி கொடுத்தார் நம்மக்கிட்ட வந்து. ஷார்ப்னரு, ரப்பர் பாக்கெட்டு, அப்புறம் பேனா, இது ஒரு பத்து பாக்கெட் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய துவாரகுமாயிலையும் ஒரு சாய் சகோதரர் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க பேனா பென்சில் எல்லாமே. இது எல்லாமே மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கிறோம். எல்லா மாணவர்களுக்கும் அன்றைக்கி நம்ம துவாரகமாயிலும் சரி, கும்மிடிப்பூண்டியில் வர எல்லா மாணவர்களுக்கும் இதை நாம் கொடுத்து பாபா பாதத்தில் வச்சு நல்லபடியாக தேர்வு எழுதணும்னு சொல்லி இந்த பொருள்களை கொடுக்க போகிறோம். மாணவர்கள் நல்லா சந்தோஷப்படுவாங்க உண்மையிலே. அதுமாதிரி சென்னையில் இருக்கிற நம்ம எம்எம்டி பிரார்த்தனை மையத்தில் இருக்கிற வர குழந்தைங்களுக்கும் நான் இருக்க மாட்டேன், நான் அடுத்த வாரம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது இதை வாங்கி தரணும்னா இன்றைக்கி வாங்கி கொடுங்க, இல்லை நம்ம எம்எம்பியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துக்கு அடுத்த வாரம் கொடுப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் முதல்ல முடிஞ்ச உதவி செய்யணும் சார், ஒரு பத்து பேனா வாங்கி, ஏதோ ஒரு பேனா, ஒரு பென்சில் எதுனாலும் உங்களால் வாங்கி தர முடியும். அப்படி யாராவது வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்ம பிரகா ஃபவுண்டேஷனில் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, இல்லை நேராகவும் வந்து வாங்கி கொடுக்கலாம். நம்ம பிரார்த்தனை மையம் சென்னையில் எம்எம்டி காலனி வல்லவன் ஹோட்டல் அருகில் இருக்குது. நேராகவும் பொருளாக வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னால் வர முடியலன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியல பிரகா ஃபவுண்டேஷனில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க. நாளைக்கு நடக்கிற இந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். மாலை 6 மணிக்கு சாய் பிரார்த்தனை சேனலில் லைவில் நீங்கள் பாருங்கள் இந்த குழந்தைங்களுக்காக நடக்கிற சிறப்பு கூட்டு பிரார்த்தனையை. என் பசங்க மார்க்கு கம்மியாக எடுக்கிறாங்க சாரா, நல்லா படிச்சிருந்தான் பையன் இப்போ கம்மியாக எடுக்கிறான், இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கான ஒரு சின்ன ஒரே ஒரு வழி மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் செய்யுங்க. இந்த 1 மாதம் வரைக்கும் வேறு எப்பயும் வேண்டாம். நீங்கள் அதுக்கு தேவைப்படுறது ஒரு 3 துளசி இல்லை 4 துளசி இலை தேவைப்படும் சாரா. ஒரு துளசி இலை, ஒரு டம்ளர் தண்ணி. காலையில் நீங்கள் எழுந்துக்கணும், முதல்ல எழுந்து கடவுள் முன்னாடி அந்த துளசி இலையில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. உங்கள் பிள்ளைகளை இந்த 1 மாதம் மட்டும் காலையில் 6 மணிக்குள்ளே தயவு செஞ்சு எழுப்ப முயற்சி பண்ணுங்கள். நல்ல படிக்கிற பசங்க எழுந்துப்பாங்க, படிக்காத பசங்க நீங்கள் தான் எழுப்பியே ஆகணும். இந்த 1 மாதம் மட்டும் பண்ணுங்கள். காலையில் எழுந்து முகம் கைகள்லாம் கழுவிட்டு கடவுள் முன்னாடி நின்று ஒரு ஏதோ ஒரு மந்திரத்தை, என் நான் சொல்ல வர மந்திரம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய், இந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லிவிட்டு அப்பா முன்னாடி இருக்கிற அந்த துளசியை எடுத்து நல்லா மென்று தின்னு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குழந்தைய உட்காந்து படிக்க சொல்லுங்கள். 3 துளசி இலை போதும், இல்லை 4 துளசி இலை, இது மேலே வேண்டாம். டெய்லி அதாவது நல்லா படிக்கிற பசங்களும் செய்யலாம், சுமாராக படிக்கிற பசங்களும் செய்யலாம். இப்படி டெய்லி துளசி இலை காலையில் ஒரு 3 சாப்பிட்டுட்டு இல்லை 4 சாப்பிட்டுட்டு குழந்தை உட்காந்து படிக்க ஆரம்பித்தானா அவனுடைய மூளை மிக சிறப்பாக வேலை செய்யும். படித்தது நினைவுக்கு வரும், உடம்புல அவனுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள் இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, படித்தது ஞாபகம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க.
கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி அவங்க நல்லபடியாக ஒரு தேர்வு எழுதுவாங்க. இந்த 30 நாளைக்குள்ளே பிப்ரவரி மாதம் சிபிஎஸ்இ தேர்வு நடக்குது, மார்ச் மாதம் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நடக்குது. எனவே எங்கள் மாணவ செல்வங்களுக்கு இந்த 30 நாள் ரொம்ப முக்கியமான நாள். பிப்ரவரியிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். காலையில் 5:30 எழுந்துக்குவீங்க, முடிஞ்ச வரைக்கும் 5:30 குழந்தை எழுந்துக்கவே மாட்டேதுங்க, முடிஞ்ச 6 மணிக்குள்ளே எழுந்து நான் சொன்னதை பண்ண சொல்லுங்கள். கடவுள் முன்னாடி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் 21 முறை சொல்லிவிட்டு நான் துளசியை மென்னு தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட சொல்லுங்கள். குளிச்சுட்டுலாம் பண்ணோன்னு அவசியமே இல்லை, முகம் கை காலை கழுவிட்டு இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெறுவார்கள். நாங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சாயராம். கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட இருப்பார். ஓம் சாயராம், ஓம் சாயராம், ஓம் சாயராம்.